வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ் அண்ட் வெல்கம் டு மை டிஎன்பிஎல் 2024 ரிவ்யூஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ மேட்ச் 21 ரிவ்யூ தான். பிட்வீன் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வர்சஸ் திருச்சி கிராண்ட் சோலாஸ் அட் திருநெல்வேலி மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் 14 ரன்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட அந்த ஒரு சூப்பர் ரன்னை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் திருச்சி கிராண்ட் சோலாஸ் கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் அவங்களோட டாப் ஆர்டர் ஃபெயிலியர்ஸ் தான். திருப்பியும் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. எப்போ பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த லோவர் மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் லைக் சஞ்சய் யாதவ் அண்ட் ராஜ்குமார் அண்ட் ஜாஃபர் ஜமால் அவங்களையே நம்பியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் அவங்களும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு தான் போனாங்க. பட் எல்லா மேட்ச்லையும் அவங்களால அடிச்சு வின் பண்ணி கொடுக்க முடியாது. கரெக்டாக டாப் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ணாதான். ஸோ இதுதான் இந்த சீசனில் திருச்சி கிட்ட இருக்கிற மேஜர் ப்ராப்ளமே. ஸோ ஓவரால் ரிவ்யூ லோவர் ஆர்டர்ல இறங்கின பிரதோஷ் பாலும் சரி, அவரும் நல்ல நாக் 14 balls 29. அதை விட முக்கியமா அபிஷேக் தன்வர் ஒன்ஸ் அகெயின் 300 சூப்பர் கேமியோ 8 balls 26. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட் மேட்ச்ல தான் ஹரிஷ்குமாரை ஒரு ஓவர்ல 4 6 அடிச்சாரு. இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அதிசயராஜ் டேவிட்சன் அவரை வந்து பாத்தீங்கன்னா 3 6 விட்டாரு. 8 balls 26 இவரோட கேமியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து அமைது ஆக்சுவலி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்கு மேட்ச் டு மேட்ச் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த பக்கம் நீங்க திருச்சி கிராண்ட் சோலாஸ் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராஜ்குமார் அவர் ஒருத்தர் தாங்க நீங்க சொல்ல முடியும். ஸ்பிரிட்டட் பிளேயர், போலிங்கா இருக்கட்டும் பேட்டிங்கா இருக்கட்டும் ஈவன் ஃபீல்டிங்ல கூட பாத்தீங்கன்னா அவருனால முடிஞ்சதை அந்த ஃபுல் 100% கொடுப்பாரு. இந்த மேட்ச்லயும் அதான் பண்ணாரு. அவர் ஒருத்தர் தான் அந்த 2 wickets எடுத்து ஒரு சின்ன கம்பேக் கொடுத்தாரு ஓப்பனர்ஸ் அவுட் ஆகிட்டு. பட் அதுக்கப்புறம் திருப்பியும் பாத்தீங்கன்னா மத்த போலர்ஸ் ரன்ஸ் லீக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டுருந்தா ஒரு 15 runs கம்மியா ஒரு 180 அந்த மாதிரி டார்கெட் கொண்டு வந்து வச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் மேட்ச் அவங்க வின் பண்ணிருப்பாங்க. பாத்துக்கோங்க, 14 runs வித்தியாசத்துல தான் தோத்தாங்க. சோ போலிங்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜ்குமார் தவிர மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் நிறைய ரன்ஸ் லீக் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஒரு ஃபீல்டிங்கும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இல்ல, ஃபீல்டிங்கும் ரொம்ப சுமாரா பண்ணாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நீங்க இங்க சேசிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வாசிம் அவர் நல்லா விளையாடினார். 48 பட் அதான் சொல்ல வரல, ஆல்டர்னேட் மேட்ச்ல எப்பயாவது வாசிம் விளையாடுறாரு டாப் ஆர்டர்ல. மத்தபடி மத்த ஓபனர்ஸோ இருக்கட்டும் இல்ல ஒன் டவுன் பிளேயரா இருக்கட்டும் இல்ல நம்பர் 4 பிளேயரா இருக்கட்டும் கண்டினியூஸா ஃபெயிலியர் ஆயிட்டு தான் இருக்காங்க. அது வந்து சீசன் ஃபுல்லா உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. பட் இந்த மேட்ச்ல புதுசா என்ன யோசிச்சாங்கன்னா சஞ்சய் யாதவ் கொஞ்சம் முன்னாடி இறக்குனாங்க. சோ அது ஒரு டிஃபரெண்டான ஒரு மூவா இருந்துச்சு. எனக்கு அது வந்து ஒரு நல்ல மூவ் தான் தோணுச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி ரன் அவுட் ஆயிட்டாங்க. அதாவது எதுவுமே திருச்சிக்கு கரெக்டா போக மாட்டேங்குது. இந்த டாப் ஆர்டர்னு எடுத்துக்கிட்டா அவங்க கரெக்டா தான் இறக்குனாங்க. ஆக்சுவலா சஞ்சய் யாதவ் முன்னாடி ப்ரொமோட் பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் ரன் அவுட் ஆயிட்டா நான் சொன்ன மாதிரி. சோ அதுக்கப்புறம் வந்து ரிக்வயர்ட் ரேட் எங்கேயோ போயிடுச்சு. பட் ஸ்டில் ஜாஃபர் ஜமாலும் சரி இந்த பக்கம் ராஜ்குமாரும் சரி என்ன அடிங்க. அதுவும் முக்கியமா ராஜ்குமார் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கிறாருங்க. ஃபர்ஸ்ட் பால் விடுறாரு 4, ரெண்டாவது பால் 6, மூணாவது பால் 4, 3 balls 14 runs. ஐயோ, ஓவராலா 16 balls 38 ஏதோ நடுவில் கொஞ்சம் டாட் பால்ஸ் எடுத்தாங்க. பட் ஸ்டில் ப்ரூட்டல் ஹிட்டிங், சத்தியமா ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் தெரியுது. அதாவது சும்மா சுத்துறதுக்கும் என்னால சிக்ஸ் அடிக்க முடியும்டா, எல்லா பால் என்னால 6-4 அடிக்க முடியடா. அந்த கான்பிடன்ஸ் லெவல் வந்து ராஜ்குமார் கிட்ட பயங்கரமா இருக்குன்னு தாங்க சொல்ல முடியும். லைக் எப்படின்னா ஒரு டேரல் ஃபெரேரோ அங்க இவரு விளையாட சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் விளையாடினாரு பாத்தீங்களா, அவரும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கேமர், ஹிட்டிங் குவாலிட்டி ஆஃப் ஹிட்டிங்றது ஒண்ணு இருக்கு. டேரல் ஃபெரேரோ அந்த ஆஃப் சைட்ல எல்லாம் ஒரு 6-1 விட்டாரு. சோ தெரியுது ஜஸ்ட் பிளைண்ட் சிக்ஸஸ் இல்ல, அந்த ஒரு பவர் மிக்ஸ்டு குவாலிட்டியும் இருக்கு டேரல் ஃபெரேரோ. அதே மாதிரி தான் ராஜ்குமார் கிட்டேயும் நான் பாக்குறேன். இன்னொரு பக்கம் ஜாஃபர் ஜமால் அவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்தாரு. சி அவரோட பேட்டிங் ஸ்டைலா இருக்கட்டும் எதுவுமே வந்து டெக்னிக்கலா பயங்கரமாலாம் இருக்காது, ஆனா பவர் அதான் மேட்டர். அவர் கடைசி வரைக்கும் நின்று ஒரு 50 போட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி 14 runs வித்தியாசத்துல தோத்துறாங்க. ஜாஃபர் ஜமாலும் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரு. 50 அடிச்சும் அவரால் அது பெருசா செலிப்ரேட் பண்ண முடியல, பிகாஸ் அந்த மேட்சை தோத்துறாங்க திருச்சி, அதான் உண்மையா சொல்லி ஆகணும். அண்ட் இந்த பக்கம் சேப்பாக்கோட போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா சி என்ன சேப்பாக் கிட்ட வந்து என்ன ஒரு பெரிய பிளஸ்னா எல்லா போலர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் ஆல் எல்லாருமே நல்லா போடுறாங்க. பெரியசாமி சூப்பரா போட்டாரு, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும். அதாவது எக்கனாமிக்கலா போடுறாரு. மேட்ச் டு மேட்ச் 4 overs 24 runs 25 runs அவ்வளவுதான் கொடுக்குறாரு. இந்த பிளாட் ட்ராக்லயும் அதான் கொடுத்து 1 wicket எடுத்தாரு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மத்த போலர்ஸும் எல்லாருமே கொஞ்சம் டீசெண்டா தான் போட்டாங்க. அஸ்வின் கிறிஸ்ட் 2 wicket எடுத்தாலும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. பட் ஓவரால் ஃபர்ஸ்ட் 10 overலயே வந்து பாத்தீங்கன்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் சூப்பரா போலிங் போட்டு ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த கேம் வந்து வின் பண்ணி கொடுத்துறாங்க சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்கு. அது அந்த உண்மையை நம்ம சொல்லிதான் ஆகணும். என்னதான் லாஸ்டா வந்து ராஜ்குமாரும் சரி ஜாஃபர் ஜமாலும் பயங்கரமா அதிரடி ஆட்டம் ஆடினாலும் ஃபர்ஸ்ட் 10 over 12 overலயே வந்து பாத்தீங்கன்னா சேப்பாக் போலர் சூப்பரா போட்டு ஆல்மோஸ்ட் வின் பண்ணி கொடுத்துட்டாங்க சேப்பாக்கு. ஏன்னா
அதுக்கு மேல ரிக்வயர்ட் ரேட் எங்கேயோ போயிட்டு இருந்தது திருச்சிக்கு, அது மட்டும் டேம் ஷுர். ஸோ குட் வின் ஃபார் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், அது கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் மேட்சை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.